சர்ச்சையில் சிக்கிறதையே வேலையாக வச்சிட்ருக்கக்கூடிய ஒரு செலிப்ரிட்டியை பற்றியும் தலைவரோட 170th மூவி அப்டேட்டை பற்றியும் தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். Hey guys, you are watching RealOne Cinema with me, your favorite Vijay Monisha. சமீபத்தில் சந்திராயன் 3 பத்தி ட்விட் போட்டு மிகப்பெரிய சர்ச்சையில சிக்கினவர் தான் ஆக்டர் பிரகாஷ் ராஜ். இவர் இன்னொரு கான்ட்ரவர்சிலையும் சிக்கியிருக்காருன்னு சொல்லலாம். அது என்ன விதமான கான்ட்ரவர்சி அப்படி கேட்டிங்கன்னா, கொடைக்கானல் பேத்துப்பாறைன்ற ஒரு பிளேஸில் இவருக்கான ஒரு சொந்தமான கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு. இந்த கெஸ்ட் ஹவுஸுக்கு போகிற வழி, அதாவது ரோடை இவரே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காரு. இது வந்து அரசு விதி மீறின ஒரு செயல். அதனால அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய விவசாயிகள் எல்லாருமே குறைதீர்ப்பு மீட்டிங்கில் வந்து இவரை பற்றின கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ இதே மாதிரி இன்னொரு ஆக்டரும் இந்த செயலை செஞ்சிருக்காரு. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆக்டர் பாபி சிம்ஹா. இவரும் அரசு விதிகளை மீறி 3 மாடி கட்டிடங்களை தன்னோட கெஸ்ட் ஹவுஸுக்கு கட்டிட்டு இருக்கிறதா விவசாயிகள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. நாங்கெல்லாம் ஒரு குடிசை கட்டினாலே அதை இடிச்சு போடுற அதிகாரிகள் இந்த மாதிரி நடிகர்களுக்கு மட்டும் சிறப்பு சலுகைகள் கொடுக்கறது ஏன் அப்படின்னு விவசாயிகள் நிறைய பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கான ஆக்ஷன்ஸை எடுப்பாங்களா அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ நெக்ஸ்ட் அப்டேட் பார்த்தீங்கன்னா தலைவரோட 170th மூவியை பற்றி தான். ஜெய்பீம் புகழ் டைரக்டர் ஞானவேல் தான் டைரக்ட் பண்ண போறாரு. அனிருத் மியூசிக் பண்ண போறாங்க. இந்த படத்துல ஒரு முக்கியமான ரோல்ல ஃபஹத்ஃபாசிலும் நடிக்க இருக்காரு. அவரோட நம்ம ரஜினிகாந்த் இணைந்து நடிக்க போற முதல் படம் இதுதான். சும்மா தெரிக்க விட போதுன்னே சொல்லலாம். இந்த படத்துல நம்ம தலைவர் போலீஸா நடிக்கிறாரு. இந்த படத்தோட ஷூட்டிங் September 19th ஸ்டார்ட் பண்றதா இருக்காங்க. அடுத்ததா நம்ம பார்க்க போற அப்டேட் நடிகை அனுஷ்கா. இவங்களோட ஆக்டிங்கோ இவங்களோட அழகுக்குமே எக்கச்சக்கமான ஃபேன் ஃபாலோயிங்ஸ் இருக்கு. இந்த வகையில இவங்களோட பிகஸ்ட் கம்பேக்கா அமைஞ்சிருக்கிறது தான் மிஸ் ஷெட்டின்ற படம். இந்த படத்தோட ட்ரெய்லர் நேத்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ட்ரெய்லருக்கான வரவேற்பு ரொம்ப அமோகமா இருக்குன்னே சொல்லலாம். இந்த படத்துல இவங்க ஒரு ஷெஃபாவும் இவங்களுக்கு பேரா பண்ணக்கூடிய நவீன் இவர் வந்து ஸ்டாண்ட் அப் காமெடியனாவும் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. இந்த படத்துல அனுஷ்காவை பொறுத்த வரைக்கும் லவ் மேரேஜ் இதெல்லாம் பத்தி அவங்களுக்கு பெருசா ஒரு அபிப்பிராயம் கிடையாது. ஆனா குழந்தை பெத்துக்கணும் அப்படின்ற ஆசை மட்டும் இருக்கு. இந்த கான்செப்டை நோக்கி இந்த படத்தோட ஸ்கிரிப்ட் ரொம்ப ஃபன்ஃபில்டா போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த படம் இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கம்பேக்கா இருக்கிறது மட்டும் இல்லாம சூப்பர் ஹிட் ஆகணும் அப்படின்றத நம்ம டீம் சார்பா இவங்களுக்கு விஷஸ் சொல்லிக்கலாம். தன்னோட ஃபேவரட் ஹீரோ அவரோட படத்துல என்னெல்லாம் செய்யறாரோ அதை நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்றதுதான் இந்த காலத்து யங்ஸ்டர்ஸோட ஆசையாவே இருக்கு. ஸோ அந்த வகையில இந்த மாதிரி வைலன்ஸ், ட்ரிங்கிங் சீன், ஸ்மோக்கிங் சீன் இதெல்லாம் தன்னோட படத்துல இருக்க கேரக்டர் பிரதிபலிக்கிறதுக்காக டைரக்டர்ஸ் வைக்கிறாங்க. ஆனா இந்த மாதிரி விஷயங்கள்ல நிஜ லைஃப்ல பண்ணா தன்னோட லைஃப் ஸ்பாயில் ஆகுன்றது சில யங்ஸ்டர்ஸுக்கு தெரியறதில்ல. ஆனா ஒரு படத்தை படமா மட்டும் பார்த்தா இந்த பிரச்சனை எதுவும் வராது இல்லையா? எதுக்காக சொன்னேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப லோகேஷ் கனகராஜ் இவரோட டைரக்ஷன்ல வந்த மாநகரம் படத்துல இருந்து விக்ரம் படம் வரைக்கும் பாத்தீங்கன்னா, இவருக்கான ஒரு சினிமாட்டிக் யூனிவர்ஸ கிரியேட் பண்ணி அதுல வைலன்ஸ் இல்லாத படமே இல்லாத அளவுக்கு தான் எடுத்துட்டு இருக்காரு. சோ இவரை பத்தி தான் நெட்டிசன்கள் பரபரப்பு புகார் கொடுத்துட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க.